சாத்தான்குளம் தந்தை மகன் மரண வழக்கில் சிறையில் உள்ள தலைமை காவலர் முருகன் ஜாமீன் கோரிய மனுவை உயர்நீதிமன்ற மதுரை கிளை வரும் 17ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு மதுரை சிறையில் அடைக்கப்பட்டுள்ள தலைமை காவலர் முருகன் தரப்பில் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு மீதான விசாரணை நீதிபதி பாரதிதாசன் முன்னிலையில் நடைபெற்றது. அப்போது ஜாமீன் குறித்து பதில் மனு தாக்கல் செய்ய சிபிஐ அவகாசம் கோரியது. இதேபோல் இறந்த ஜெயராஜ் மனைவி செல்வராணி தரப்பில் ஜாமீன் தர எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. மேலும் தங்களை எதிர்மனுதாரராக சேர்க்குமாறும் கோரப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி வழக்கு விசாரணையை வரும் 17ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டார்.